அண்மை செய்தி, பசும் பொன் வந்த முக்கிய பிரமுகர்களின் காலணிகளை பதுக்க போலீசார் நியமனம். போலீசார் வருவாய் அலுவலர்கள் மூலம் முக்கிய பிரமுகர்களின் போலீசார் வருவாய் அலுவலர்கள் மூலம் முக்கிய பிரமுகர்களின் காலணிகளை பாதுகாக்க போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிராம ஊராட்சி உதவியாளர்கள் சிலரையும் காலணி பாதுகாப்புக்கு அமர்த்தியதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பசும் பொன் வந்த முக்கிய பிரமுகர்களின் காலணியை பாதுகாக்க போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், விவரங்கள் என பதிவு பண்ணலாம். கமுதி வட்டம் கமுதி கிழக்கு உட்பட்ட தவகுறிச்சி குரூப், அதாவது இந்த பசும்பொன் கிராமத்துல முத்துராமலிங்கத்தேவருடைய 115வது ஜெயந்தி விழா வந்து விமர்சையாக இன்று நடைபெற்றது. இந்த நிலையிலதான் இன்று அது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விழாவில், அதாவது 28 இந்த ஜெயந்தி விழா மற்றும் 60வது குரு பூஜை விழாவில் வருகின்ற 28/12/2022 31/10/2022 வரை அரசு விழாவாக நடைபெற இருப்பதாகவும், இந்த இந்நேரில் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஜெயந்தி விழாவிற்கு வருகை தரும் நபர்களுடைய காலணிகளை பாதுகாக்கும் பணியில கீழ்கண்ட பணியை நியமனம் செய்வதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும், அது மட்டும் இல்லாம அந்த கமுதி வட்டாட்சியர் வந்து அவர் ஒரு ஜிஓ மாதிரி ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது இரண்டு காவலர்களை வந்து விவிஐபிங்களுடைய காலணிகளை பாதுகாக்கும் பணியில வந்து அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மணிகண்டன் காவலர் எண் வந்து 1408 இவர் வந்து காவலர், கமுதி காவல் நிலையம். அது மட்டும் இல்லாம சதீஷ்குமார் என்பவர் இவரும் காவலர் தான். இவருடைய காவலர் எண் வந்து 43, இவரும் ஒரு காவலர், கமுதி காவல் நிலையம். இந்த இரண்டு பேருமே வந்து முக்கிய விவிஐபி காலணிகளை பாதுகாக்கும் பணியில ஈடுபடுவாங்க சொல்லிட்டு இந்த கமுதியுடைய வட்டாட்சியர் வந்து அவர்களுடைய செயல்முறைகள் மற்றும் முன்னிலையில வந்து இவர் வந்து மாவட்ட ஆட்சியருடைய மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதால் இது வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பசும்பொன் கிராமம் பசும்பொன் முத்துராமலிங்கர் அவருடைய 116 ஜெயந்தி மற்றும் 60வது குரு பூஜையை வந்து அரசு விழாவை கொண்டாடப்படுவதால் காலணிகளை பாதுகாப்பு பணியில் இரண்டு காவலர்கள் வந்து முக்கியமாக இதில் பணியமர்த்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில பணியாளர்களும் இதை வந்து நியமனம் செய்து உத்தரவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடைய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பர் போட்டு 4/1/2022 அன்னைக்கே வந்து வெளியிட்டு அந்த டேட்ல வந்து, ஆனால் வெளியிட்ட தேதி வந்து 28/10/2022 ஆகும். இந்த தேதியில வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிஓ வச்சுதான் ஜிஓல ஒரு பெரும் சர்ச்சை தற்போது கிளப்பி இருக்கிறது. அதாவது விவிஐபி உடைய காலணிகளை பாதுகாக்கும் பணியில எதற்காக வந்து காவலர்கள் நியமிக்க வேண்டும், முக்கியமாக காலணிகளை பாதுகாக்கிறதுக்காக வந்து தான் காவலர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பல குரூப்களிலுமே வந்து தொடர்ந்து இந்த ஜிஓ பகிரப்பட்டு தொடரும் பல கண்டனங்களை வந்து தெரிவித்து வராங்க. அதாவது கமுதி வட்டாட்சியருடைய வட்டாட்சியருக்கு வந்து பல கண்டனங்களை தெரிவித்து வருவது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்துடைய மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் சில காவலர்கள் வந்து கண்டனம் தெரிவித்து வராங்க. அது முக்கியமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தொடர்ந்து இந்த ஜிஓ வந்து பகிரப்பட்டு பல கண்டனங்கள் வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இது குறித்து விளக்கம் கேட்டாலும் சரியான விளக்கம் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அதாவது எதற்காக இந்த மாதிரியான காவலர்கள் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கு சரியான பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும், தொடர்ந்து இது போல வந்து மீண்டும் நடக்காமல் இருக்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் போலீஸுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான ஜிஓவில் பகிரப்பட்டு கமுதி வட்டாட்சியருக்கும் ராமநாதபுரி மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து கண்டனங்கள் வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த இரண்டு காவலர்களை நியமிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாம விவிஐபியுடைய காலணிகளை பாதுகாக்கிறதா நாங்கள் காவலர் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல. தொடர்ந்து இந்த ஜிஓ வந்து பல சமூக, அதாவது பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஆகிய பல சமூகத்திலுள்ள பிளாட்ஃபார்ம்களுக்கு பகிரப்பட்டு போலீசார் வந்து இதற்காக தான் நாங்கள் வந்து உழைக்கிறோமா, இதுக்காக தான் நாங்கள் வந்து பாதுகாப்பு பணியில இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல கட்டணங்களை தெரிவித்து மட்டும் இல்லாமல் பல பேஸ்புக் போஸ்ட்களையும் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இது தொடர்பாக உயரதிகாரிகளிடம் நாங்கள் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பேசப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த
இந்த ஜியோ போட்டது வந்து ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி மட்டும் இல்லாமல் இது குறித்த சரியான விளக்கமும் அதிகாரி தரப்புல கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது குறித்த சர்ச்சை வந்து நாளைக்கு வந்து இது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் சொல்லப்படுகிறது. ஒரு தரப்பில் இருந்து முக்கியமாக இது சொல்லப்பட்டாலும் ஆனால் எதற்காக இந்த மாதிரியான ஜியோ போட்டு இரண்டு கவர்னர்களை வந்து விவிஏபியுடைய காலநிலைகளை பாதுகாக்கிறதுக்கு எதற்காக இந்த மாதிரி இரண்டு பேரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கண்டனங்கள் வந்து அவருடைய தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. இது ஒரு பெரும் சர்ச்சையாகிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் இது வந்து உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஐபிக்களின் காலணிகளை பாதுகாக்க காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.